ஓம் நமசிவாய. என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த தொடர்ல நம்ம கர்மாவை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். கர்மா அப்படின்னா ஒரு மர்ம கடல் அப்படின்னு சொன்னேன். அதுல நமக்கு தெரியாமலே பல கெட்ட விஷயங்கள் இருக்கு, பல நல்ல விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைய கொஞ்சம் மாத்தி அமைச்சிக்கும் போது கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு பெரிய உயர்ந்த இடத்தை பெற முடியும். அதனாலதான் இந்த கர்மா அப்படிங்கிற விஷயத்த உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்த நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளதோ பொருட்கள் கடையில வாங்குறோம், அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம்தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க, 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அது போல பஞ்சதீப எண்ணெய், இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால கோலம் கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடரு, இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும், அது போல பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க, கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். இப்போ நம்ம போன வீடியோவில் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, விதியை மதியால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள், உதாரணம் சொன்னேன், கிருஷ்ண பரமாத்மா நடத்திய நாடகம், அது மாதிரி என்னுடைய சொந்த வாழ்க்கையில் பட்ட அனுபவம், கும்பராசி மகர ராசியா மாறின கதை, இதெல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன். அந்த கும்பராசி மகர ராசியா மாறின விஷயம் ஒருத்தர் செஞ்ச தவறால அலட்சியத்தால நடந்தது அப்படின்னாலும் ஒருவருடைய வாழ்க்கை அது மாத்துது, சோர்ந்து கடந்தவரை உற்சாகமா துள்ளி எழ வைக்கிது. அப்ப விதி என்னவாக இருந்தாலும் அந்த விதி போயிடுச்சு அப்படின்னா அதோட எண்ணங்கள் அவங்கள தூக்கி நிறுத்திடும். இதே அவருக்கு தெரியாம இருந்தது அப்படின்னா அவர் இன்னும் 2-3 வருஷத்துக்கு கஷ்டப்பட்டிருப்பார். எந்த ஒரு நல்ல விஷயமும் முயற்சி பண்ணாம, தெளிவா இல்லாம, துணிவோட முயற்சி பண்ணாம இந்த வாழ்க்கையை இப்படியே ஒரு 2.5 வருஷம் வேஸ்ட் பண்ணியிருப்பார். அது நம்ம கிட்ட வந்ததால கும்பராசி இல்ல மகர ராசி, 7.5 சனி உங்களுக்கு முடிஞ்சுன்னு சொல்லும் போது அவருடைய வாழ்க்கையை மாறி போயிடுச்சு. அது எனக்கும் சந்தோஷம், அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா அவ்வளவு வலி, வேதனை, கஷ்டங்கள், கடன் பிரச்சனை, இதெல்லாம் பட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தவர். அப்ப அதனால விதிய மதியால வெல்ல முடியும், கடவுளால வெல்ல முடியும் அப்படிங்கும் போது மனுஷனாலேயும் வெல்ல முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம் எடுத்துக்காட்டுக்கு. அதனால கடவுளை கண்டு பயப்படாதீங்க. கடவுள் ஒன்றும் அரக்கன் இல்லை, பெரிய நீதிபதி இல்லை, காவல்துறை போலீஸ் இல்லை பயப்படுறதுக்கு. அவர் நம்முடைய தாய் தந்தை மாதிரி. நாம அவரை வணங்காவிட்டாலும், நேசிக்காவிட்டாலும், பணியா விட்டாலும் அவர் நமக்கு நல்லதுதான் நடத்தி காட்டுவார். நம்ம வாழ்க்கையில நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், அதுபோல கொஞ்சம் மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்துல கொஞ்சம் ஈடுபடணும், அவ்வளவுதான். நான் நேர்மையா இருக்கேன், உண்மையா இருக்கேன் அப்படின்னு மட்டும் இருந்துட்டா போதாது. சில விஷயங்கள் நம்மளால கடக்க முடியாது. இங்க வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி, கடவுளை நம்புங்க, நம்பாம போங்க, ஆனா உழைப்ப நம்மனா போதும் அப்படின்னு பல பேர் சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். இந்த விஷயம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு பெரிய பிளஸ் ஆயிடும். என்னங்க பரிகாரம், என்னங்க கடவுள், என்னங்க கோவில், என்னங்க ஆன்மீகம், உண்மையா உழைங்க, உங்களுக்கு எல்லா பலனும் கிடைச்சிரும் அப்படிம்பாங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, நம்ம எவ்வளவு வேணாலும் உழைச்சாலும், எவ்வளவு உழைக்க தயாரா இருந்தாலும், நமக்கு இந்த ஆன்மீக அருள், இறைவனின் அருள் வேண்டும். அப்பதான் முழு பலனையும் நம்மளால அடைய முடியும். இங்க ஆன்மீகம், இறைவனின் அருள் அப்படிங்கறது ஒரு சக்தி மாதிரி, ஒரு சூப்பர் மேன் சக்தி மாதிரி நினைச்சுக்கிட்டாலும், அந்த அருள் நமக்கு கிடைக்கும் போது நம்ம மனசு தூய்மையாகவும், மனசு தெளிவாகவும், அதனால தெளிவா நம்ம சிந்திப்போம். இறைவனுடைய அருள் நமக்கு இருக்கு அப்படின்னு எதையும் துணிச்சலா செய்வோம். அப்ப நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு செயலுக்கும், முயற்சிக்கும், வேலைக்கும், தொழிலுக்கும் முழு பலனை நம்ம அடைய முடியும். சில விஷயங்கள்ல திடீர்னு நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். எப்படின்னா, அன்னைக்கு ஒரு 100 சரக்கு, ஒரு விற்பனையில ஒரு ஏதோ ஒரு பொருள் நம்ம வித்துக்கிட்டு இருக்கோம், சொந்த உழைப்பு போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வித்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், வழக்கமான பொருட்கள் விற்பனை ஆகும், ஏதோ ஒரு பொருள்னு வச்சுங்க. இதே கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குது, அது அந்த இறைவனால் கிடைக்கும் அப்படின்னா, அந்த ஆண்டவனை நம்பும் போது காலையில ஒரு தீபம் ஏத்தி, ஒரு திருநீர் நம்ம நெத்தியில வெட்டுக்கிட்டு, ஒரு மங்களகரமா வந்து உட்காரும் போது நம்முடைய முகத்தை பார்த்துட்டு ஏதோ ஒரு நம்பிக்கை ஒளி தெரியுது இவருடைய முகத்துல. ஒரு 2 பொருள் புக் பண்றோம், ஒரு 50 நம்ம புக் பண்ணி வாங்கிடுவோமே,
பார்க்கறதுக்கு நல்லவரா இருக்காரு, கொஞ்சம் தெளிவா இருக்காரு, இவர் சொல்றது சரியா தான் இருக்கும், அப்ப வாங்கிடுவோம். இங்க வழக்கமா உழைப்பை நம்புறத விட ஆன்மீக பலத்தோடு போய் உட்காரும் போது நமக்கு ஒரு தெளிவு பிறக்குது, நம்ம முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம கடைக்கோ ஸ்டோருமுக்கோ ஆபீஸ்க்கோ வரவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வருது நம்ம மேல. நம்ம அந்த அமைதியையும் தெளிவையும் தெளிவா நம்ம காட்டுறோம் வரவங்களுக்கு, நாங்க தெளிவா இருக்கோம், எங்களை நம்பலாம், நான் ஜாலியான டைப்பு, நான் உண்மையா நடந்துப்பேன் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லாம நம்முடைய அந்த எனர்ஜி இருக்குல்ல, ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை, அது நம்ம ஃபேஸ்ல வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எதிர்பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். அப்ப இங்கதான் ஆன்மீகம் கூட சேர்ந்து வேலை செய்யுது. நல்லா புரிஞ்சுங்க, உண்மையான உழைப்பு தேவையில்லைன்னு சொல்லல, நல்லா கவனமா எடுத்துக்கணும். உண்மையான உழைப்பு தேவையில்லை, ஆன்மீகம் மட்டும் போதும் அப்படின்னா ரெண்டு கண்ணு நமக்கு தேவையில்லை ஒரு கண்ணு போதும், ரெண்டு கால் தேவையில்லை ஒரு கால் போதும் அப்படிங்கறது மாதிரி ஆயிடும். நான் சொல்றது உண்மையான உழைப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ நம்ம வாழ்க்கையில அது மாதிரி ஆன்மீக பலமும் நமக்கு தேவை. அப்ப ஆன்மீக பலம் நமக்கு தேவைப்படும் போது முழுமையான உழைப்புக்கான பலனை நம்ம அடையலாம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, இப்ப விதி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மதி தெரியும், இன்னொரு விஷயம் இருக்கு கதி. விதி மதி கதி, இதுவரைக்கும் விதி மதினு தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அது என்னங்க கதி? நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்க வாயிலிருந்து வந்திருக்கும், ஆனா அதை பத்தின சிந்தனை உங்களுக்கு இருந்திருக்காது, அவ்வளவுதான். இப்ப விதினா என்ன? நாம செய்யற செயல்களால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன், என்ன விதைக்கிறோமோ அதுதான் விளையும் அப்படிங்கிற அமைப்பு. இது கடவுள் கொடுத்ததல்ல, நாம எழுதக்கூடிய விதி. இதனாலதான் இதை முன்னாடியே சொன்னேன், பிரம்மா நம்ம தலையெழுத்தை எழுதல, நம்முடைய எழுத்தை ஏதோ ஒரு முன்ஜென்மத்துல முற்பிறவியில நாமளே எழுதிக்கிட்டது. நம்ம செயல்களால நமக்கு கிடைச்ச பலன் விதி. அடுத்தது மதி. விதியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அது எங்க விதி வேலை செய்யுது, நம்முடைய விதி இதுதான், அப்ப இதை எப்படி நம்ம மாத்திக்கிறது, எது செஞ்சா இந்த விதியை நம்ம மாத்தி செயல்படுத்தலாம். இப்போ ஒருத்தன் இன்னைக்கு கண்டிப்பா பிரச்சனைக்கு வர போறான், ஒரு கடன்காரன் கடன் கொடுத்தவன், வேண்டாம் அவன் சொல்ல வேண்டாம், கடன் கொடுக்கறவங்களாம் தெய்வத்துக்கு சமமானவர்கள், என்ன சரியான நேரத்தில் கொடுத்து உதவி பண்றாங்க, அதனால மரியாதையோட சொல்லுவோம். இப்ப கடன் கொடுத்தவர் நம்ம வீட்டில் பயங்கரமா கோபத்தோட வரப்போறாருன்னு தெரியுது, போன் பண்றாரு, ஒரு 10 போன் நம்ம எடுக்கல, ஏன்னா பயந்துகிட்டு எடுக்கல, என்ன பதில் சொல்ல போறோமோன்னு தெரியாம பயந்துகிட்டு எடுக்கல. 11th போன் எடுக்கிறோம், உடனே கோபத்துல கத்துறாரு, கடன் வாங்க தெரியுதுல, அதை கொடுக்க தெரியலையா, நீலாம் மனுஷனா, உனக்கு உதவி பண்றது தானே நான் கடன் கொடுத்தேன், இன்னும் ஒரு மணி நேரத்தில் நாங்கள் வருவோம் வீட்டுக்கு, இல்லைன்னா நாளைக்கு வருவேன், என் பணத்தை நீ எடுத்து வைக்கிறேன், உன்னை என்ன செய்வனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறார். இந்த இடத்துல விதியேன்னு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா காலையில வருவாரு, போன்ல 2 வார்த்தை திட்டிருப்பாரு, அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்காரங்க 10 பேருக்கு முன்னாடி, தெருவுக்காரங்க 10 பேருக்கு முன்னாடி நம்மளை அசிங்கமா பேசுவாரு, அவமானப்படுத்துவாரு. ஏன்னா அவருடைய வழி அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு, ஒருவேளை அநியாயமா சம்பாதிக்காம நேர்மையா உழைச்சி சம்பாதிச்ச பணமா இருந்தா அது வந்து அவருக்கு ரொம்ப வலியை கொடுக்கும்ல, அந்த பணம் சரியா வரலையே, அந்த வலியை கொடுக்கும்ல, அந்த வலியோடையும் வேதனையோடையும் நம்மள்ட்ட கத்துவார், ஏன் நீலாம் மனுஷனா, ஒரு கடன் கொடுத்து அந்த கடனை கொடுக்கறது துப்புல்ல, வட்டி கொடுத்து எத்தனை நாள் ஆகுது அப்படின்னு அசிங்கப்படுத்துவாரு, அவமானப்படுத்துவார். இதுதான் நம்ம விதினா அதை கேட்டுட்டு இருக்கணும். இதையே நம்ம மதியால எப்படி வெல்ல போறோம் அப்படின்னா, அவர் வராரு, ஏதாவது அவருக்கு தயாரா நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் வச்சிருக்கோம், வெளியில இருந்து பேசுறாரு, இப்ப அண்ணா வேணுமா, மாமா மரம் வேணுமா, கூப்பிட்டோம், மாமா கொஞ்சம் வாமா, நான் ஒரு விஷயம் சொல்றோம்மா, கொஞ்சம் வாமா, யோ நீலாம் மனுஷனையா, ஆமாம்மா எல்லாரும் பார்க்குறாங்க, ஆமாம் நான் சொல்கிறேன், என்னன்னு சொல்கிறேன், கோவப்படாதீங்க ப்ளீஸ் மாமா, என்ன புரிஞ்சுக்கிங்க, என் சூழ்நிலை அப்படி, நான் எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்மா, வா உள்ளே வாங்க சொல்கிறேன், என்ன நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வெளிலேருந்து பேசுகிறீங்க, வாங்க உள்ளற, நான் சொல்கிறேன், அதை கேட்டுட்டு அப்புறம் திட்டுங்க, அப்புறம் என்ன வேணாலும் செய்யுங்க, கேட்டுக்கிறேன், வாங்கம்மா வாங்கண்ணா, என்னண்ணா நீங்கள் நம்மளாம் அப்படியா பழகணும், என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா, இப்படி நம்ம மதியை யூஸ் பண்ணி கொஞ்சம் இறங்கியும் பேசி, ஏன்னா அந்த இடத்துல அவமானப்படுறத விட அசிங்கப்படுறத விட கொஞ்சம் இறங்கி நம்ம நிலைமை சொல்லி புரிய வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இறங்கி பேசணும்னா அங்கே மதி வேலை செய்யும். நம்ம இறங்கிறதுனாலேயே கொஞ்சம் அவர் மனசு எதுங்கும், சரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு போல, அல்லது ஏதோ சூழ்நிலை சரியில்லை போல அப்படின்னா அடக்கமாக ஒருவர் அந்த கோவத்தோடய உள்ளே வந்தாலும் உட்கார வச்சு உட்காருங்க, மோர் குடிக்கிறீங்களா, இல்லை ஜூஸ் சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களாண்ணா, கொஞ்சம் அப்பா இந்த நல்லா டீ ஒன்று போடு, அப்படியே டீ கொண்டு வந்து கொடுத்து குடிங்க அண்ணா, அந்த மாதிரி சூழ்நிலை எவ்வளோதோ முயற்சி பண்ணேன், வேலை கிடைக்கல, கொடுத்த இடத்துல வரல, சம்பளம் சரியாக கிடைக்கல, இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டேன், அதனால தான் இத்தனை நாளாச்சு, நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமலே நான் உங்கள் ஃபோன் எடுக்கலை, பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு ஃபோன் எடுக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு சோர்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஃபோன் எடுக்கலாம்னு வெயிட் பண்ணேன். இவ்வளவு தான். இப்போ இங்கே விதியை நம்ம மதியால் வெல்றோம், திட்டு வாங்கிறது விதி, ஆனால் திட்டு வாங்காமல் எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது மதி. அடுத்தது பார்த்தோம்னா இதுக்கு மேலே கதி. கதி அப்படின்னா என்ன? கதினா விதியை மதியால் வெல்ல முடியலன்னா அந்த கடவுளே கதின்னு நம்ம கடக்கணும். சொல்லிப்போமா, இறைவா நீயே கதி,
என் விதியை என்னால் மாற்ற முடியல, உன் காலடியில் எல்லாத்தையும் வச்சிடுறேன், எதாக இருந்தாலும் நீ பார்த்துக்க. இங்கே விதியை மதியால் வெல்ல முடியாத பட்சத்தில் கதி வந்து நிற்குது, அதாவது இறைவனிடம் ஒப்படைக்கிறோம், இறைவனே இங்கே கதியாக மாறுகிறார். அப்போ ஜோதிடத்தில் இந்த விதி மதி கதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. விதி அப்படின்னா லக்னத்தை குறிக்கும், மதி அப்படின்னா சந்திரனை குறிக்கும், அது ராசி. கதி அப்படின்னா சூரியனை குறிக்கும், இந்த சூரியன் வந்து சிவபெருமானுக்கு இணையானவன். அப்போ ராசி கட்டத்தில் சிவபெருமான் காட்ட மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்ப இருக்கிற கிரகத்திலேயே சூரியன் முதல் கிரகம், அப்ப கிரகத்துக்கே முதன்மையானவன் சூரியன். அப்ப நம்ம சூரியன் காலில் விழுந்துடுறோம், அப்ப இறைவனின் காலில் விழக்கூடிய இடம் தான். அதனாலதான் கதி அப்படிங்கிறது சூரியனை குறிக்கக்கூடிய இடம். அதனால ஒருத்தர் பிறந்த நாள் இல்லைன்னா நேரம் தெரியல அப்படின்னா பிறந்த தமிழ் மாதத்தை வச்சு கணக்கு பண்ணிடலாம், அது சூரியன் இருக்கிற இடத்த சொல்லிடும், அதை வச்சு நம்ம பலனை சொல்ல முடியும். அதனாலதான் விதி கெட்டால் மதியை பார், மதி கெட்டால் கதியை பார். விதி கெட்டு போச்சுன்னா மதியால முயற்சி பண்ணு, மதி கெட்டு போச்சுன்னா கதிதான் நம்ம வாழ்க்கை, அந்த இறைவன் தான் கதி. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணு, முடியல அப்படின்னா இறைவன்கிட்ட சரண் அடைஞ்சிரு, அவ்வளவுதான். இதுதான் அந்த விதி மதி கதி. எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு தெரியல, புரியலனா மறுபடியும் ஒரு டைம் கேளுங்க. இப்ப இன்னொரு எடுத்துக்காட்டு, விதி அப்படின்னு ஒரு இளைஞன் இருக்கிறான், அவன் பயங்கரமான குடிகாரன், கெட்ட பழக்கம் ஏராளமாக அவனுக்கு இருக்குது, ஆனால் பணம் காசு கௌரவம் இதெல்லாம் அவங்க குடும்பத்துக்கு இருக்குது. அவனுடைய நேரம் காலம் கிரகநிலை சரியில்லாதால் கெட்டு போயிட்டான், குடிகாரனாக ஆயிட்டான். இவனை மதி அப்படிங்கிற பொண்ணு எப்பொழுதுமே ரவுடி வில்லன் உதவாக்கரை இவங்கள தான் நம்ம சினிமாவில் லவ் பண்ணுறது மாதிரி காட்டுவாங்க. அந்த மாதிரி மதி அப்படிங்கிற பொண்ணு இவனை லவ் பண்ணுது, கல்யாணம் செஞ்சுக்க விரும்புது. அப்போ வீட்டில் பெற்றவங்கள்ட்ட சொல்லும்போது இந்த விதிங்கிறவன் சரியில்லை, அவன் ஜாதகத்தை பார்த்தா ரொம்ப சரியில்லாமல் இருக்குது, அவன் உருப்படவே மாட்டான், அவனுக்கு கல்யாணம் நடக்கிறதே வேஸ்ட்டு, கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுடைய பாடு திண்டாட்டம் தான், அதனால் அவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு பெற்றவங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, பிடிவாதமாக இருக்கேன், நான் அந்த விதியை மதியால் வெல்லுவேன். எப்படி? அந்த விதியை நான் வெல்லுவேன் மதியால அப்படிங்கிற அந்த மதி. எதனால? சாமர்த்தியத்தால அந்த விதியை நான் மாற்றி சரி செய்வேன் அப்படிங்கிறான். அப்ப பெத்தவங்களும் முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பாக்குறாங்க, முடியல கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆரம்பத்துல விதியும் மதியும் கொஞ்சம் கல்யாணம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல, ஒரு 10 நாள் 1 மாசம் இப்படி போகுது, வாழ்க்கை நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வழக்கம் போல விதியினுடைய சுயரூபமும் ஆரம்பிச்சிருது, வெளிப்பட ஆரம்பிச்சிருது. மறுபடியும் குடிக்கிறது, வீட்டுக்கு வராமல் இருக்கிறது, வீட்டுக்கு வந்தாலும் மதிய படாத பாடுபடுத்துறது, திட்டுறது, தூங்க விடாமல் அடிக்கிறது, இப்படி கஷ்டப்படுத்துறது. மதியம் அந்த பொண்ணும் முடிஞ்ச வரைக்கும் அன்பு காட்டி, ஆதரவு காட்டி, பொறுமையாக இருந்து, ஆசை காட்டி, கொஞ்சம் சினுங்கள், கோபம், தாபம் இதெல்லாம் காட்டி, அப்புறம் மிரட்டி, இப்படி முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணுறாள். பாவம், சில நேரத்தில் நல்லா இருக்கிற அந்த விதி வேதாள மாதிரி மறுபடியும் முருங்க மரம் ஏறுது. அப்போ அவள் பேச்சுக்கு கட்டுப்படலை, பல டைம் அந்த மாதிரி கட்டுப்படாமலே போயிடுறான் அந்த விதி. அப்போ மதிக்கு சோர்வாயிடுது, நம்ம இந்த விதியை மதியால் வென்று விடலாம் அப்படின்னு நினச்சி எவ்வளோ பெரிய தப்பாயிடுச்சு, நம்ம இவனை கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு பயந்து ரொம்ப வருத்தப்பட்டு அவளுடைய குருவை போய் பார்க்குறான். குரு அப்படின்னா சொந்தக்காரவங்க, ஒரு பெரியவங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெரியவங்க. அவர் உடனே சொல்கிறாரு, ஒரு செயல் வெற்றி பெறணும், உன் வாழ்க்கையில் நீ அந்த விதியை வெல்லணும் அப்படின்னா காலம் கணிஞ்சு வரணும், உன்னுடைய முயற்சி அதிகமாக இருக்கணும், அடுத்தது இறையருள் வேண்டும், ஆண்டவனின் அனுக்கிரகம் இருந்தாதான் அந்த விதியை உன்னால் வெல்ல முடியும் அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றது, உன்னுடைய மதியை மட்டும் நம்பி பிரயோஜனம் இல்லை, விதியை சரி செய்யணும் அப்படின்னா இறைவனே கதின்னு கிடை, இறைவனை நம்பு, அதை தவிர வேற வழி உனக்கு இல்லை, இல்லைன்னா உன்னுடைய வாழ்க்கை போயிடும் அப்படிங்கிறார். அப்ப விதியை இறைவனே சரி செய்ய முடியும் அப்படின்னு நம்புறான். இப்ப அந்த மதிங்கிற பொண்ணு இதை புரிஞ்சுக்கிட்டு இறைவன் அடி சேர்றாங்க, அதாவது கோவிலுக்கு போகிறாங்க, வீட்டில் பூஜை செய்கிறாங்க, பிரார்த்தனை செய்கிறாங்க, அவங்களே அவங்க விரதம் இருந்து வருத்திக்கிறாங்க, தியானம் இருக்காங்க. அந்த விதி வந்து எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அமைதியோடு அதை ஏற்றுக்கிறாங்க. ரொம்ப முன்னாடி மாதிரி கோவப்படாமல், மிரட்டாமல் அல்லது வருத்தப்படாமல் அமைதியாக இருக்காங்க. இவங்களுடைய அமைதியை பார்த்து அந்த விதியே கொஞ்சம் மயங்குது. இப்போ இறைவனே கதி அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் முயற்சியும் செய்கிறான் அந்த பொண்ணு. இங்கே விதி மட்டும்தான் இருக்கான், இங்கே வந்து மதியும் கதியும் ஒன்று சேர்ந்தாச்சு, அதாவது இறைவனும் சேர்ந்து விட்டார் கூட. அப்போ பலம் இரண்டாயிடுச்சு. 4 வட்டத்தில் இறைவனுடைய பலத்தாலும் மதியின் பலத்தாலும் விதியின் போக்கு மாறி இப்போ அவன் குடும்பம் நல்லா இருக்கு. இது வந்து உங்களுக்கு புரியும், விதி இருந்தா கூட மதி மட்டும் நமக்கு பத்தாது, கதியும் வேண்டும், இறைவனே கதியாக கடந்தால் மட்டும்தான் நம்ம அதையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை வச்சு. அதனால இப்ப விதியை யாரெல்லாம் நம்புவாங்க, கொஞ்சம் ஆன்மீகத்தை புரிஞ்சவங்க, அடுத்தது ஜோதிடத்துல ஊர்னவங்க, ஜோதிடத்தில் முழு நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க, இவங்க தான் அந்த விதியை நம்புவாங்க. அதனால விதியினுடைய சுழற்சியில் சிக்கிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த
கோள்களின் பாதிப்பு எப்படி நடக்கும், எந்தெந்த கோள்கள் என்னென்ன வேலை செய்யும், எந்தெந்த கிரகம் எப்படி குணத்தை காட்டும், எந்த இடத்துல யார் இருக்கும்போது என்ன நடக்கும், அப்போ உறவுகள் எப்படி, நண்பர்கள் எப்படி, வேலை எப்படி, தொழில் எப்படி, நம்முடைய சந்ததிகள் எப்படி நமக்கு குழந்தை பிறக்கும், இதை ஆன்மீக பலத்தோடு இறைவன் அருளோடு அந்த பாதிப்புகளை எல்லாம் எப்படி நம்ம கடக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். யாரால் புரிஞ்சிக்க முடியும்? விதியை நம்புறவங்களாலேயும், இந்த ஜோதிடத்தை முழுமையாக நம்புறவங்களாலேயும், விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படின்னு நம்புறவங்களாலேயும் கண்டிப்பாக வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சிருவாங்க. உண்மையாக சொல்லப்போனால் கோள்களுடைய நாயகன் யார்? இறைவன் சிவபெருமான் தான். அதனால் அவருடைய அருள் இருந்தால் மட்டுமே நம்ம விதியை வெல்ல முடியும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. அந்த சுழற்சியில் சிக்கிட்ட ஒருத்தர், அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சுது, விதி வலியது, இதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியுமா அப்படின்னு நினச்சிட்டார் அப்படின்னா அவருக்கு விதி வலியது தான். அதே நேரத்தில் ஆகா, எதிர்பாராத விதமாக வெள்ளத்தில் சிக்கிட்டோமே, எப்படியாவது கரை சேர்ந்துடணும், உயிர் பிழைச்சிடணும், இந்த உயிரை எப்படியாவது நம்ம காப்பாற்றிடணும், நமக்கு வேலை அதிகமாக இருக்குது, நம்மளை நம்பி பல ஜீவன்கள் இருக்குது அப்படின்னு உயிரையே பணையம் வச்சு கடுமையான முயற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் மிஸ் ஆகுறார் அப்படின்னா, இங்கே கடவுளே என்னை காப்பாற்று, நீயே கதி அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா இங்கே அவர் ஜெயிச்சிடுறார். இங்கே முயற்சி இல்லாதவருக்கு விதிதான் பெரியது, முயற்சியோட இறைவனின் அருளையும் பெற்றவருக்கு மதியும் கதியும் பெரியது. அப்போ விதிதான் பெருசு அப்படின்னு மனிதர்களான நம்மெல்லாம் நினச்சிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு கல்லையும் மண்ணையும் இருக்கிற விறகுகளையும் தேய்ச்சிக்கிட்டு தான் நம்ம உட்காந்துருக்கணும். இன்னும் ஆதிகால மனுஷனாக தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இங்கே மதிதான் பெரியது அப்படின்னு நினச்சிருந்தா நம்முடைய பாரம்பரியத்தை இழந்திருப்போம். இது மாதிரி ஜோதிடத்தை இழந்திருப்போம், கோவில் குளங்களை இழந்திருப்போம், கடவுள்களை இழந்திருப்போம், ஆன்மீகத்தால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைதியான வாழ்க்கையை இழந்திருப்போம். அதனால் இங்கே நமக்கு விதியும் முக்கியம், மதியும் முக்கியம், இரண்டு கண்களும் நமக்கு முக்கியம். அதாவது உண்மையாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த அறிவியலில் நான் பெரியாளுன்னு சொல்கிறவங்க கடவுள் இல்லை, இதெல்லாம் மூட நம்பிக்கை, ஜோதிடம் அப்படிங்கிறது ஒன்றே இல்லை, கோவில்லாம் வேஸ்ட்டு, இந்த ஜோதிடம் அந்த ஜோதிடத்தில் வர பரிகாரங்கள் இதெல்லாம் சுத்தமான வேஸ்ட்டு, பணத்துக்காக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம ஒன்று சொல்கிறது என்னென்னா, ஆன்மீகத்தை மட்டும் நம்பியிருந்தா அறிவியல் கிடைச்சிருக்காது, அறிவியலை மட்டும் நம்பியிருந்தா நம்முடைய புராணங்கள், நம்முடைய வாழ்க்கை முறைகள், நம்முடைய பாரம்பரியம் கிடைச்சிருக்காது. அதனால் ரெண்டுமே நம்பினதுனால தான் நம்முடைய பாரம்பரியமும் நம்ம கையில் இப்போ இருக்குது, நம்முடைய மனித வாழ்க்கையும் மனித இனமும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு மனுஷனுக்கு அறிவியலும் முக்கியம், ஆன்மீகமும் மிக மிக முக்கியம். இப்போ நம்ம ஆன்மீகத்தில் முழு நம்பிக்கையோட பேசுகிறோம் அப்படின்னா அறிவியலை உதாசீனப்படுத்தலை. நம்ம வாழ்க்கைக்கு அறிவியலும் ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா நம்மளுடைய வளர்ச்சி இன்னைக்கு நம்ம அறிவியலோடு தான் போய் ஆகணும். அன்னைக்கு ஞானிகள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லாருமே உட்கார்ந்த இடத்துல இருந்தே தூரத்தை கண்டுபிடிச்சாங்க, கடவுளை பார்த்தாங்க, கடவுள்கிட்ட நேரடியாக பேசினாங்க, அல்லது இந்த பிரபஞ்சத்திட்ட பேசினாங்க, இந்த கிரகங்கள் என்னென்ன வேலை செய்யும், கிரகங்களுடைய தன்மைகள் என்ன, கிரகம் என்ன கலரு இருக்கு, இந்த கிரகத்துக்கான மைனஸ் என்ன, இந்த கிரகத்துக்கான பிளஸ் என்ன, உட்கார்ந்த இடத்துல இருந்தே அன்னைக்கு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளால் அப்படி கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு பொறுமையும் இப்போ உள்ள மனிதர்களுக்கு இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அறிவியல். அப்போ அறிவியல் மூலியமாக தான் நம்ம அன்னைக்கு இந்த கிரகத்தை போய் பார்க்க முடியும், அடுத்தது அதில் என்ன இருக்குது அப்படின்னு கணிக்க முடியும். அப்போ இன்றைய காலகட்டத்துக்கு அறிவியலும் மிக மிக முக்கியம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஆன்மீகமும் அறிவியலும் இரண்டு கண்கள் மாதிரி, ஒரு கண்ணை குத்திக்கிட்டு இன்னொரு கண்ணால் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தோம்னா இந்த உலகம் நம்மளை சொல்கிறது குருடன். அதனால் அறிவியலும் ஆன்மீகமும் நமக்கு மிகவும் முக்கியம். அடுத்தது இந்த விதியை, இந்த கர்மாவை நம்ம எப்படி வெல்ல முடியும், இதுக்கான விடையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.